நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிருங்க. கருவாட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம். கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டதுல 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, அரைச்சி வச்ச மசாலா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவாட்டுலயும் உப்பு இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னா கலக்கி விட்டுருங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குழம்பு அடுப்புல வச்சு சிம்மில் வச்சு வேக விடுங்க. மூடி போட்டுருங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. கொதிச்சு வந்துருச்சு பாருங்க குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். குழம்பு நல்லா சுண்டி கத்திரிக்காய் வந்துருச்சு பாருங்க நல்லா. இப்போ நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கருவாடு வேகட்டும். கருவாடு வந்துருச்சு. இப்போ தாளிச்சு விட்றலாம் குழம்பை. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சதை குழம்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். வாங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே எழுந்து வச்சிருச்சு பாருங்க. சூப்பரான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. சுட சுட சாதம், கருவாட்டு குழம்பு, முட்டை ஆம்லேட், பாலாக்கீரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.